இங்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நான் ஊர்ல இல்ல, நேரா போக முடியல. அப்படி இருந்தும் போன்லயே எஸ்என் சொன்ன என் அருமை அன்பு டைரக்டர் புது வசந்த் விக்ரமன் சார் அவர்களுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புது வசந்தம் பண்ணும்போது ஒரு, அதாவது ஒரு ஹாப்பியா இருக்கும் அந்த ஷூட்டிங். ஒருத்தர் மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருப்பார், அவர் வேற யாரும் இல்லை, நீங்கள் இன்னைக்கு உட்காந்துருக்கார் இந்த விக்ரமன் சார். ஒரு டவல் ஒன்று வச்சுருப்பாரு, அது அப்படி மேலே போட்டு பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஷார்ட் எடுப்போம், நம்ம இங்கேயும் உட்காந்துருப்போம், ஷார்ட் வரும் ஷார்ட் வரும் காத்துட்டு இருப்போம். இவர் ஷார்ட்டை தேடி போயிட்டு இருப்பாரு, ஒரு இடத்துல நிக் உட்காரவே மாட்டாருங்க. இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். ஒரு ஒரு எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் இன்னைக்கு உங்கள் மத்தியில் இவ்வளோ, அதாவது சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ், ஒரு ஒரு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஒரு பாட்டும் அவர் எடுத்த படத்துல ஒவ்வொரு பாட்டும் மனசுல நிக்குது. அப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் வந்து எப்படி இருந்தார் ஃபர்ஸ்ட் படத்துல அப்படிங்கிறது வந்து ஒரு உதாரணம். அது ஏன் நான் சொல்றேன்னா, அந்த நடந்துகிட்டே அந்த ஷார்ட்டை தேடுற ஒரு பழக்கம் வந்து அப்புறம் விக்ரமன் சாருக்கு அப்புறம் வந்து நான் இவர்கிட்ட தான் பாக்குறேன், ஏன் பாஸ்கர் சார்கிட்ட பாக்குறேன். அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு விக்ரமன் சார் வந்து நம்ம டைரக்டரும் அந்த டைரக்டர் நம்ம நான் யார் என்று நீ சொல் படத்தை வந்து வாழ்த்துறதுல வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் இருக்கணும். ப்ளஸ் இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு நீங்கள்லாம் மனசார வாழ்த்தணும். என்னுடைய நண்பர்கள் ரவிக்குமார் இவங்கெல்லாம் வந்து பைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அர்ஜுன் எல்லாம் பைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ப்ளே பண்ண போகிறாங்களோ இல்லையான்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ப்ரோக்ராம் லேட் ஆகிட்டதுனால விஷால் தம்பி வர வேண்டியது. பட் அவருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, ஒரு ஒரு ஏதோ அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதனால அது சரி. பட் இருந்தாலும் நமக்கு, அதாவது பொன்னான கைகள், அதாவது ஒரு புது வசந்தம் கொடுக்க வந்தவர், நமக்கெல்லாம் புது வசந்தம் கொடுத்த புது வசந்தம் டைரக்டர் விக்ரமன் வந்ததுனால எனக்கு முக்கிய மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கும் திரு செல்வா சார் வணக்கம், சுரேஷ் அவர்களின் நண்பர்கள், ப்ளஸ் தயாளன் ராஜா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். ப்ளஸ் முக்கியமான ஒருத்தரை வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய காமெடி, அவரை நான் மேலே கூப்பிட்றேன். தப்பா திரு சிவா சார் கொஞ்சம் வாங்க வரும் சார். அன்பு சிவா, இல்லை இவர் ஒரு அருமையான ஒரு காமெடி நிறைய பண்ணிட்டு இருக்காருங்க. இதில் ஒரு பண்ணம் பண்ணியிருக்காரு, என்னுடைய மர்டர் மிஸ்ட்ரின் என்னுடைய சிபிஐ கெட்டப்பில் இவர் வந்து கான்ஸ்டபிளாக வந்திருப்பாருங்க. இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப ரசிப்பேன், நீங்களும் ரசிப்பீங்க கண்டிப்பாக. ப்ளஸ் என்ன இந்த படத்து நல்லபடியாக வர்றதுக்கு வாழ்த்துன எல்லாருக்கும், நேரில் வந்து வாழ்த்தினவங்களுக்கும் சரி, ப்ளஸ் ஃபோன் மூலியமாக வாழ்த்தின எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அன்பகு சாருடைய சான் கஜேஷ், ரைட். கஜேஷ் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு ஆன்டி ரோல் பண்ணுறாருன்னு, நான் ஒரு ஆன்டி ரோல் பண்ணுறேன் இந்த படத்தில். ஒரு லாட் ஆஃப் வில்லங்கம், ஒரு அடிதடி, சில பேரெல்லாம் என் லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க, டென்ஷன் ஆக்கினவங்க எல்லாம். ஸோ அந்த டென்ஷன் ஆக்கின ஆளில் ஒரு ஆளை யோசித்தேன், நடிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு இந்த படத்தில் அவருக்கு தெரியும் சொல்லி. ஸோ I just wish the whole team, Surekha and Geethi, so I wish all of them and you too, all the very best. In the padathra specific ah na sollu nenchathu, A.M. Vaskar sir madri or hard worker na paathade illanga. Off late, romba, I was very happy for him. Oru romba porumai ulla, oru jaasti porumai ulla oru manushar. So I just wish him
எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக எப்போவுமே இருப்போம் சார். ஸோ யூ டூ நாட் வெரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் விக்ரமன் சார் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் எஸ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். என் பேர் கீர்த்தி தரன். இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன் அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் அங்கிள் டைரக்டர் சார் ஏஎம் பாஸ்கர் சார், அப்புறம் என் அம்மா மணிமேகலை, இவங்க ரெண்டு பேரால் தான் இங்கே நான் நிற்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டேஜில் பேசி படம் இல்லை, அதனால கொஞ்சம் ஃபியர். எனக்கு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேகா, சொல்லிட்டாங்க இருந்தாலும் சொல்லி சொல்லி பழகிடுச்சு. நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னை வந்து ஒரு ஹீரோயினா பார்க்கணும்னு எங்கள் அப்பாவோட ரொம்ப ஆசை. அவங்களுக்காக தான் நான் வந்து சரிப்பா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்திட்டேனே. அப்புறம் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு ஷூட்டிங்க்கு அப்புறம். பரவாயில்ல அப்பா, உங்கள் பொண்ணு ஒரு ஹீரோயினா உள்ள பெரிய டைரக்டர் முன்னாடி நிற்கிறேன். அப்புறம் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆனந்த் பாபு சார், அப்புறம் சோனா மேம், பாண்டு சார், நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றபடி எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. நான் ஷூட்டிங் அப்போது நான் நினைக்கல ரொம்ப ஈஸி, என்ன ஷூட்டிங் ஷூட்டிங் சொல்கிறாங்க அப்படி தான் நான் நினச்சேன். பட் அங்கேருந்து இப்படி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அப்பா எவ்வளோ கஷ்டம். டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே கரெக்டாக பண்ணனா திட்டுவாங்க, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு. என்ன நம்ம நல்லா தானே பண்ணுறோம், எதுக்கு திட்டுறாங்க அப்படி யோசிப்பேன். ஆனால் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் போது தான் தெரியுது எதுக்கு அவங்க திட்டிருக்காங்கன்னு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஸ்பெஷலாக வந்திருக்க டைரக்டர் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விக்ரமன் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆனந்த் பாபு சார், அவங்கக்கிட்ட நான் டைலாக் பேசுகிறப்போ ரொம்ப பயந்தேன். இப்போ ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு, எனக்கு அப்படியே ரொம்ப ஸ்வெட்டிங்லாம் ஆச்சு. எனக்கு நாகேஷ் சார் பார்க்குற மாதிரியே இருந்தது. கஜேஷ் அவங்க கூட டான்ஸ் ஆடும் போதும் அப்படி தான் எனக்கு நாகேஷ் சார் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆனால் எப்படியோ என்னை வந்து ஃபுல்லாக பண்ண வச்சுட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் பாஸ்கர் சார் அண்ட் என்ன இவ்வளோ இவ்வளோ ஆடுவேன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். மாஸ்டர் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் யூனிட்ல இருந்த எல்லாருக்குமே எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷலி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். கலைத்துறையை சார்ந்த சாதனையாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய அருமை இயக்குனர் திரு ஏ எம் பாஸ்கர் அவர்கள் இயக்கத்தில் சிந்தனையில் உருவாகி இருக்கின்ற அற்புதமான திரைப்படம் நான் யார் என்று நீ சொல். ஒவ்வொரு படத்திலும் அவர் தனக்கான தனித்துவத்தை அவர் விதைக்கிறார். ஏ எம் பாஸ்கர் அவர்கள் இயக்கத்தில் இது உருவாகி இருக்கின்ற ஐந்தாவது படம் என்று நான் கருதுகிறேன். ஐந்து படங்களுக்கும் அனைத்து பாடல்களையும் நான் தான் இயற்றியிருக்கின்றேன். அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் யார் என்று நீ சொல் இந்த படத்தில் மணிமேகலை கிரியேஷன்ஸ், ஏ எம் பாஸ்கர்ங்க டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாஸ்கர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் கீர்த்தி தரன், சுரேகா, சோனா மேம் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன ஆன்டி ரோல் பண்ணியிருக்கேன் நான். இது சஸ்பென்ஸ் த்ரில்லர், இட்ஸ் எ மர்டர் சப்ஜெக்ட். பாடல்கள் நல்லா வந்திருக்கு. ஜான் பீட்டர் சார் ஹஸ் டன் லவ்லி மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம். Very breezy songs and there is one peppy song here, Kada Mutta Kannanadu actually. So I thank the whole team, the unit, and I thank God for this opportunity. I thank my parents and enga tata aashirvadam ennikku enak irukkanum endra poga pudusaga vandu makkala therndittu soltaanga innum na periya aalum aavala makkal chellam Gajesh appdin solinga. மக்கள் செல்லம், அதுக்கு உண்மையான செல்லம் தான் நானும் நம்புகிறேன். ஆனால் ரொம்ப நன்றி இந்த வரவேற்புக்கு.
Thank you, everybody. Respected Vikraman sir, distinguished guests on the dais, பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் யார் என்று நீசல் படம் ஆரம்பித்த விதமே ரொம்ப கேஷுவலாக இருந்தது. இது பாஸ்கர் சார் ஒரு நாள் ஸ்டுடியோவில் வந்துட்டு ஒரு படம் ஆரம்பிக்கிறோம், சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொன்னாங்க. இந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து அந்த ஏஞ்சோடியா ஏஞ்சோடின்ற பாடல் ஆரம்பித்தோம். அந்த பாட்டு அதுவும் அந்த காடம்ட்ட சாங் ரெண்டு சாங் ரெக்கார்ட் பண்ணோம். பண்ணிவிட்டு அது நாங்கள் ஒரு 3-4 days ஒரு 1 week இருக்கும், அதை கொஞ்சம் பேலன்ஸ்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணி சரி பார்த்துருந்தோம். 1 week கழித்து திரும்ப வந்தார். வந்துட்டு சாங்லாம் ஷூட் பண்ணியாச்சு சார், வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, போட்டு பாருங்க அப்படின்ட்டு ஒரு 15 days வந்து அந்த சாங்கோட வீடியோவும் எங்களை வந்து பார்க்குறதுக்கு ஸ்டுடியோவில் கொண்டு வந்து போட்டு காமிச்சார். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் படம் தயாரிக்க வரும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் எவ்வளோ சிக்கனமாக படத்தை எடுக்க வேண்டுமோ அந்த மாதிரி அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக திரு பாஸ்கர் அவருடைய உழைப்பும் கடின உழைப்பு வந்து இந்த படத்தில் இருக்குங்கிறத நாங்கள் நேரடியாக பார்த்தோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் யார் என்று நீ சொல் நண்பர் ஆனந்த் பாபுனுடைய புதல்வர் கஜேஷ் நடித்திருக்கிறார். கீர்த்தி வாசன் என்கின்ற இன்னொரு இளம் நாயகம் அறிமுகமாகிறார். நண்பர் ஆனந்த் பாபு, நகைச்சுவை சக்கரவர்த்தி நாகேஷ் இன்று 3rd தலைமுறையில் கஜேஷ் வந்திருக்கிறார். அவர் நமது பாடலாசிரியர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னது போல அந்த சிக்னேச்சர் மூமெண்ட் பார்த்த உடனே அப்படியே அசந்துட்டேன். அப்படியே பழைய நினைவுகள், நாகேஷ் சார் அப்புறம் பாபு வந்து நாங்கள் புது வசந்தம் பண்ணும்போதெல்லாம் நிறைய நினைவுகள் சொன்னார். அந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பாடல்கள், 5 பாடல்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, நான் தான் எடுத்தேன். அது காரணம் என்னென்னா, ஆனந்த் பாபு நல்ல டான்ஸர், அவர் வந்து ஆட வச்சுட்டு சாங் போட்டு போட்டு காமிச்சு நீ ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கம்போஸ் பண்ணுவேன். அதில் கிடைச்ச ப்ராக்டிஸும் என்னமோ தெரியல இன்னைய வரைக்கும் சரி. அதுக்கப்புறம் தனியாக டுயட்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். குரூப் டான்ஸ் இல்லைன்னா நானே எடுத்துருவேன், ஏதோ ஒரு பாட்டு இதே மாதிரி பல பாடல்கள் எடுத்துருக்கேன். அது வந்து ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸி, ஹீரோயினுக்குள்ள எக்ஸ்பிரஷன் சொல்லிக் கொடுக்குறதுலாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் ஏதோ ஒரு பாட்டிலெல்லாம். இந்த மாதிரி பல நினைவுகள். உண்மையிலேயே கஜேஷ் வந்து பெரிய வெற்றி பெறணும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் கூட அப்படியே அப்பா மாதிரியே இருக்கு. அந்த ஜீப்பில் வர்ற ஒரு ஷார்ட்டில் நான் பார்த்தேன், அவர் கை வைக்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே ஆனந்த் பாபு பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆனந்த் பாபு ஜெராக்ஸ் மாதிரி. இப்போ ரெண்டு பேரும் டுவெல் ரோலில் உத்தம புத்திரலாம் நடிக்கலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறாங்க. இப்போ பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இசையமைப்பாளர் ஜான் பீட்டர் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் டைம் கேட்டவுடனே இம்ப்ரெஸ் ஆகிறது ஒரு நல்ல பாட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் பார்த்தா இதில் வந்து அந்த காடமுட்டை கண்ணழகி அப்புறம் ஏஞ்சோடியா அப்படின்ற பாடல்கள், அவரும் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு. எனக்கு அந்த அவரும் ஃபஸ்ட்டு படம்ன்றது தெரியல, அவ்வளோ பிரமாமல் டான்ஸ் ஆடியிருக்காரு. ஹீரோயின் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிருக்காங்க. அவங்க வந்து தயக்கத்தோடு பேசுனாங்க, எனக்கு டான்ஸே தெரியாதுன்ட்டு, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டர் ரொம்ப அழகாக ஷார்ட் வச்சிருக்கிறார். நான் ஒவ்வொரு கவனிச்சிட்டே வந்தேன். அந்த பாடல்கள், அந்த டாப்பாங்கள், அந்த கேரளாவில் வந்து எடுத்துருக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த சாங்கை, ரொம்ப அழகாக எடுத்திருந்தார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் யாரென்று நீ சொல்கிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் எது மாதிரி படம்ன்றது நாடே சொல்லணும், ஒரு வெற்றி படம் சொல்லி நாடே சொல்லணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வழக்கமாக எல்லா மேடைகள்லையும் நான் வந்து இசை நிகழ்ச்சியை தாண்டி எந்த ஒரு வார்த்தையும் நான் பேசுகிறதே கிடையாது, எந்த சர்ச்சையிலையும் மாட்டிக்கிறது இல்லை. அதனால் ஒரே ஒரு கருத்தை நிகழ்ச்சியில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இப்போ வந்து இருக்கிற அந்த GST அதை தாண்டி 30% கேளிக்கை வருகின்றதை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அதனால தான் இன்றைக்கி திரையரங்கள்லாம் வந்து மூடியிருக்கு. நாளையிலேருந்து இண்டஸ்ட்ரியை ஷட் டவுன் பண்ணுறதுக்காக எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் தமிழக அரசுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவுசெய்து அந்த கேளிக்கை வரியை எடுத்துருங்க. அது நிச்சயமாக எங்களால் தாங்கவே முடியாது. எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க, அதாவது 20% GST 30% என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்னு, அந்த 30%க்கு ஒரு 8% GST இருக்கு. அப்போ அது 68% 66% கிட்ட டேக்ஸ் வருது. இது நிச்சயமாக திரையுலகம் அழிவு நோக்கி போகுதில்ல, அழிஞ்சிச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மேலவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு தியேட்டரில் நான்லாம் படம் பண்ணும்பொழுது ஒவ்வொரு படமும் என்னுடைய படம் தூக்குற அன்னைக்கெல்லாம் உன்னே நினைத்த மாதிரி படங்கள் தூக்குற அன்னைக்கு கிட்டத்தட்ட 150 நாள் தேட்டர் தூக்குறாங்க. அன்னைக்கு கூட 60% ஆடியன்ஸ் தேட்டரில் இருந்திருக்காங்க. இப்படிலாம் பார்த்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு 35% எவ்வளவு வேதனையாக இருக்குது எங்களுக்கெல்லாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் 66% 67% டேக்ஸ் அப்படின்னீங்கன்னா சினிமா அழிஞ்சிடும். இது வந்து புரட்சி தலைவருடைய 100th விழா கொண்டாடுற வருஷம். அந்த புரட்சி தலைவரையும் அவருடைய வாரிசான புரட்சி தலைவியும் தந்தது இந்த திரையுலகம் தான்.
இந்த திரையுலகத்துக்கு எந்த துரோகமும் செய்யாதீங்க. தயவுசெய்து நான் சொல்றேன், முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்தாரு, அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களும் வந்து ஃபுல் டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னாங்க. தயவுசெய்து அதை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸை எடுத்துட்டு ஜிஎஸ்டி கட்ட தயார் சொல்லி தியேட்டர் அதிபர்கள் சொல்லிட்டாங்க. அதனால ஜிஎஸ்டியோட நிறுத்திங்க, அதுலேயும் உங்களுக்கு 14% இன்கம் வருது. இல்லை இப்போ இது வரைக்கும் டாக்ஸே வாங்காமல் இருந்தவங்களுக்கு ஒரு 14% ரெவன்யூ வரப்போகுது, அது போதும் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த திரையுலகத்தினுடைய வேண்டுகோளும் அதுதான். அது இருந்தால்தான் இது போன்ற படங்கள், சின்ன படங்கள்லாம் பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாங்கள் யார் என்று நீ சொல் இந்த படம் ஆடியோ ரிலீஸில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி இதில் விக்ரமன் சாருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தொடர்ந்து ஒரு 3 படத்துக்கு வந்து சார் எப்படியாவது என்னோடய ஆடியோ ஃபங்க்ஷனில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அந்த சூழ்நிலையில் சாரால் அந்த படத்துக்குள்ள அவர் வர முடியல. அவரை வர வைக்கணுங்கிறதுக்கு என்ன யோசனை பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, ஆனந்த் பாபு சார் நடித்தா கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு முடிவு பண்ணேன். அவரை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் இன்னும் சப்போர்ட்டாக இருந்தால் என்ன இருக்கும்னு நினச்சி கஜேஷியை நடிக்க வச்சேன். இப்போ அவர் கூப்பிட்டா வர முடியாதுன்னு சாரால் சொல்ல முடியாதுன்னு தெரியும். நல்ல வேறு எங்கள் அப்பா இல்லை. நன்றி சார். அப்போ அதே மாதிரி நான் நினச்சது மாதிரியே விக்ரமன் சாரை வந்து ஈஸியாக நாங்கள் அப்ரோச் பண்ணி, இல்லை அந்த டைத்தில் அவர் வர முடியல, ஆனாலும் எனக்கு வந்து என்னென்னா விக்ரம் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படியாவது என்னோடய ஃபங்க்ஷனில் நான் கூப்பிடணுன்னு சொல்லி நம்பிராஜன் வந்து யூனியனில் இருக்காப்புல, அவர் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் மூலிமா நான் 3 படத்துக்கும் ட்ரை பண்ணி கிடைக்கல. அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் நான் வந்து இந்த படத்தில் எப்படியாவது வர வைக்கணும்னு முடிவு பண்ணியே நான் இந்த மாதிரி பண்ணேன். ரொம்ப நன்றி சார் விக்ரமன் சார். அதே மாதிரி 250 கிலோமீட்டர்லேருந்து என்னை சின்ன வயசுலேருந்து பார்த்தவர் எங்கள் அண்ணன் ராஜமாணிக்கன் அவர்கள். அவர் இன்னைக்கு கட்சியில் இருக்காங்க. எப்படியாவது என்னோடய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஏடிஎம்கேயில் ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க. அவரையும் நான் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ண வச்சுருப்பேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோனா, அவளை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஒரு காஃபி டேயில் தான் மீட் பண்ணோம். நான் சொன்னேன் இது மாதிரி காய்ச்சி பூச்சின்னு கத்தி கண்ணா பின்னு ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணணும், இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அது இயல்பாக எனக்கு வரும், நான் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஸ்பாட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் வந்து 11 மணிக்கு தான் எடுக்க ஆரம்பித்தேன். டிலே ஆகிட்டே இருந்தது. ஆனால் நான் மட்டும் உள்ளுக்குள்ளே டென்ஷன் இருக்கும், இல்லை காட்டிக்க மாட்டேன் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தேன். கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க 9 மணி சொன்னீங்க, 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் எடுக்கல நீங்கள் அப்படின்னு. எடுக்கல எடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஏன் அப்படின்னா அவங்க டென்ஷன் ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து டிலே பண்ணேன். அதுதான் அப்போ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா அவங்களோட சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க இது வரைக்கும் பண்ணாத ரோல் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. மியூசிக் டைரக்டரை பற்றி நான் சொல்லி ஆகணும், ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே டைத்தில் தான் சினிமாவுக்கு வந்தோம். என்னோடய ஃபஸ்ட் படம் தான் அவருக்கு முதல் படம், அந்த படம் தான் நானும் அவரும் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். அதே மாதிரி இளையகம்மன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் என்னோடய படம்னா நான் கேட்கவே வேண்டாம், நான் இது மாதிரி ஒரு கான்செப்ட்னு ஃபோனில் சொன்னாலே போதும், இப்படி வச்சுக்கலான்னு சொல்லி 3 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், சாங் நல்லபடியாக கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து கீர்த்தி தரன், யதார்த்தமாக நாங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்த டயத்தில் தான் வந்து சரி எதுக்கு ஒரு ரிலேட்டிவ் பையனை நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் என்னோடய ரிலேஷன் பையன் அவர், அவரை கூப்பிட்டு இது மாதிரி பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவன் கொஞ்சம் கரடுமுரடாகவே இருப்பான். ஒரு ஹீரோக்கான ஒரு இது இல்லாமல் கரடுமுரடாக இருக்கும்போது இவனை எப்படா பண்ண வைக்கிறதுன்னு யோசித்து அப்புறம் கூப்பிட்டு வந்து மோல்டு பண்ணி நிறைய டைம் எடுத்து கடத்தில் ஷூட்டிங் கூட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக பண்ண வச்சு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணோம். அந்த பையனுக்கு ஒரு நன்றி. கஜேஷை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சூப்பர் கேரக்டர். ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பையன், பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவர், எந்த பந்தமும் இருக்காது, ரொம்ப கேஷுவலாக எல்லோரு கூடயும் ஜாலியாக பழகிட்டு திடீர்னு பார்த்தா காணா போயிடுவோம்ல, யார் கூடயாவது பைக்கில் சுற்றிட்டு போடுவோம், அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எப்படி இவ்வளோ இதாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காப்லே அப்படின்னு. உண்மையிலே வந்து கஜேஷுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குது இந்த படம், பெரிய ஆளாக வரும். அதே மாதிரி ஹீரோயின் சுரேகா, நான் மீட் பண்ணுறது பிக் பஜாரில் இந்த பொண்ணு, ஒரு ஈவினிங்கில் தான் பார்த்தோம். பொண்ணு நல்லா இருக்கணும்னா கூப்பிட்டு பேசணும். அவர் அவங்கள அறிமுகப்படுத்தினது வந்து டான்ஸ் மாஸ்டர் ரவிதேவ், அவர் மூலயமா தான் அறிமுகமாயிடுச்சு. ஆனால் அவர் இந்த இன்றைக்கி வரல, அவரால் வர முடியல, அவருக்கு ஒரு நன்றி. சரவணன், ஹீரோயினோட அப்பா சரவணன், அதான் ஏற்ற மாதிரி உட்காந்துருக்காரு,
ரொம்ப அவருக்கு தான் நடி சொல்லணும் அந்த பொண்ணு. ஏன்னா அந்த பொண்ணை எப்படியாவது சினிமாவில் நடிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டவர் அவர் தான். அந்த பொண்ணு கூட அந்த ஆசை இல்லை, இவர் கம்பல் பண்ணி தான் எங்கள்கிட்ட அதை நடிக்க வைக்கணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி விளையாட்டாக தான் இருந்தது. ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்துட்டால் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு உடனே பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் பக்காவாக பண்ணிடு. அது அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் பாபு சார், அவர் வந்து எல்லோரும் வேறு மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் அவர் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதுக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது, ரொம்ப சூப்பர் டைப். சின்ன ஆளாக இருந்தால் கூட உட்காந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அவரை வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து ஐயோ அவர் பயங்கர அப்படின்னா, ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப கேஷுவலாக எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டா இருக்கும், பயங்கர ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. டெய்லி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி டெய்லி காலையில் மாலையில் பேசிக்கிற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அந்தளவுக்கு டீப்பாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நான் ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த என்ன வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரியாது. நான் ஃபைனலாக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது எப்படியாவது அவர் வரைக்கணும்னு சொன்னோடனே என்னை உட்கார வச்சுட்டே ஃபோன் பண்ணி சார்கிட்ட ஓகே வாங்கிட்டார் ஆனந்த் பாபு சாருக்கும் நன்றி. அதேமாதிரி மணிமேகலை கிரியேஷன்ஸ், நாங்கள் கனெக்ட் பண்ணுறது வேறு, ஆனால் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி போயிடுச்சு. நல்லா வருது அப்படின்னு சொன்ன உடனே செலவை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல சிஸ்டர் மணிமேகலை, அவங்கள பாராட்டியே ஆகணும். ஏன்னா பாவம் அவங்க, நாங்கள் ஏதோ ஒரு பட்ஜெட் போட்டோம், படம் நல்லா வரணுங்கிறதுக்காக அது பரவாயில்லண்ணா எப்படியாவது நல்லா எடுங்க நல்லா எடுங்க அப்படிதான் சொல்லி ஊக்குவிச்சு நல்லா ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்து விட்டாங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்குது, ரீ ரெக்கார்டிங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, நான் நினச்சதை விட நல்லா பண்ணியிருக்காரு. இளையகம்மன் நல்ல கவிஞர், நல்ல பாடல் எழுதியிருக்கிறாரு. இங்கே வந்திருக்கிறோம் அத்தனை பேரும் இந்த படத்தை பாராட்டி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி. எல்லோருக்கும் பணிவான மாலை வணக்கம். நான் யார் என்று நீ சொல் இந்த படத்தின் தயாரிப்பாளர் பி மணிமேகலை. இதில் வந்து சார் வந்து ஏஎம் பாஸ்கர் சார் வந்து இதில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்டோரி அந்த ஸ்டோரியுடைய ஒவ்வொரு லைனுமே திருளாவும் வித்தியாசமாகவும் பிரமிக்கிற வகையிலையும் அழகாகவும் அர்த்தமாகவும் எடுத்திருக்காங்க.